அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் குவாண்டம் மெக்கானிக்ஸோட இன்ட்ரொடக்ஷன், அப்புறமா கடைசியில் ப்ராப்ளம்ஸ், முக்கியமாக டிஆர்பியில் கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கவனமாக கவனிங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ரேடியேஷன். ரேடியேஷன் அப்படின்னா என்ன? அதை நம்ம ஒரு வேவ்னு சொல்லலாம். ரேடியேஷன் என்ன சொல்லலாம்? வேவ்னு சொல்லலாம். அதே போல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு சொல்லலாம். அடுத்தது அந்த அந்த ரேடியேஷன் என்ன இருக்குது? கன்சிஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ ஒரு ரேடியேஷனுங்கிறது என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் சொல்லலாம், வேவ் சொல்லலாம், எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, இப்போ அந்த ரேடியேஷனுக்கு என்ன இருக்குது? வேவ் லென்த் இருக்குது. ரேடியேஷன் இருக்குது, வேவ் லென்த் இருக்குது. அதே போல் அடுத்தது ஃப்ரீக்குவன்சி. ஓகே, ஃப்ரீக்குவன்சி நியூ. ஃப்ரீக்குவன்சி என்ன சொல்லலாம்? நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் பெர் செகண்ட்னு சொல்லலாம். ஓகே, இது வந்து வேவ் லென்த்து. அதே போல் ஃப்ரீக்குவன்சி, இதோட நமக்கு டெஃபினேஷன்லாம் ஏற்கனவே நம்மளுடைய பழைய வீடியோஸில் இருக்குது. ஓகே, அப்போ அடுத்தது வெலாசிட்டி. வெலாசிட்டியோட நமக்கு வேல்யூ 3×10⁸ மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, அப்போ இதுதான் நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேவ் லென்த்தில் என்னென்னு தெரியணும், அடுத்து ஃப்ரீக்குவன்சியில் என்னென்னு தெரியணும், நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் பெர் செகண்டு, அடுத்து வெலாசிட்டி சி, சிம்பிள் வேவ் லென்த்து லாம்டா ஃப்ரீக்குவன்சி. இதுக்கு தெரிஞ்சுட்டு நமக்கு எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அடுத்தது ரேடியேஷன். ரேடியேஷன் நமக்கு எங்கேருந்துலாம் நமக்கு ரேடியேஷன் வருது? எமிட்டட் பை என் சாலிடு. எந்த ஒரு சாலிடு எடுத்தாலும் அதுலேருந்து என்ன வரும் அப்படின்னா ரேடியேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அப்போ எப்படி வருது அந்த ரேடியேஷன்? டியூ டு வைப்ரேஷன் சாலிட்ஸ் எமிட் ரேடியேஷன். ஒரு சாலிடு வந்து வைப்ரேட் ஆகிறதுனால அதுலேருந்து என்ன வருது அப்படின்னா ரேடியேஷன் வெளியே வந்துகிட்டே இருக்குது. ஓகே, அப்போ அந்த ரேடியேஷன் எப்படி இருக்குது? அதோட ஃப்ரீக்குவன்சி எவ்வளவு? லோ டெம்பரேச்சரில், லோ டெம்பரேச்சரில் அதோட ஃப்ரீக்குவன்சி வந்து லோவாக இருக்குது. ஓகே, ஃப்ரீக்குவன்சி லோவாக இருந்துச்சுன்னா வேவ் லென்த்து அதிகமாக இருக்கும். அதே போல் இப்போ ஹை டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர் வாட் இஸ் ஹேப்பனிங்? ஹை ஃப்ரீக்குவன்சி நமக்கு வந்து டெவலப் ஆகுது. ஓகே, ஹை ஃப்ரீக்குவன்சி ரேடியேஷன் வந்து எமிட் ஆகுது. அப்போ ஹை ஃப்ரீக்குவன்சி மீன்ஸ் அந்த வேவ் லென்த்து வந்து கம்மியாகுது. ஓகே, இப்போ அதே போல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஹியூமன் பாடி என்ன ஆகுது? எமிட்ஸ் ஐஆர் ரேடியேஷன். நம்மளுடைய பாடியும் என்ன செய்யுது அப்படின்னா ஐஆர் ரேடியேஷனை எமிட் பண்ணிகிட்டு இருக்கு. அதான் எந்த ஒரு சாலிட் பார்ட்டிகிள்ஸுமே என்ன செய்யும் அப்படின்னா எமிட் பண்ணுது. பட் வந்து என்ன, நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது. அந்த எமிட் ஆகிற அந்த ரேடியேஷன் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. நம்ம பாடியாஸ் ஆல்சோ எமிட் ஐஆர் ரேடியேஷன். ஐஆர் ரேடியேஷன் நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இப்போ நமக்கு வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, இப்போ வந்து ஒரு அடுப்புலையே நமக்கு ஒரு பாத்திரம் இருக்குது, அது வந்து ஹீட் ஆகுறது, ஹீட் ஆகிறவங்களுக்கு பார்க்க முடியுமா? தெரியாது. அப்போ அதுலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா எமிட் ஆகிட்டு, ரேடியேஷன் எமிட் ஆகிட்டே இருக்குது. அப்போ எப்போ நமக்கு கண்ணில் தெரியும்? அப்போ வந்து ரொம்ப ஹீட் ஆகி அது ஒரு ரெட் கலரில், அந்த சட்டி வந்து ரெட் கலரில் ஆகிட்டுன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியும். அப்போ அந்த டைமில் தான் நமக்கு என்ன தெரிய முடியுது? விசிபிள் ஆகுது. ஓகே, எப்போ விசிபிள் ஆகுது? ஹை டெம்பரேச்சரில். ஹை டெம்பரேச்சரில் ஹை ஃப்ரீக்குவன்சி அங்கே வந்து என்ன ஆகுது? ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, அப்போ லோ டெம்பரேச்சரில் வந்து என்ன ஆகுது? நமக்கு தெரியாது. ஓகே, அதுதான் நமக்கு ஹியூமன் பாடிஸ் ஆல்சோ எமிட் ஐஆர் ரேடியேஷன். அடுத்தது மேக்ஸிமம் ரேடியேஷன் வென், எப்போ நமக்கு வந்து மேக்ஸிமம் ரேடியேஷன் கிடைக்குது? When the solid is perfectly black body, then the radiation is maximum. அப்போ அந்த ஒரு சாலிடு, நம்ம பார்த்த சாலிடு பெர்ஃபெக்ட்லி பிளாக் பாடியாக இருந்துச்சுன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக இருந்துச்சுன்னா அது வந்து என்னது அப்படின்னா மேக்ஸிமம் ரேடியேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, இட் எமிட் ரேடியேஷன் வென் த பிளாக் பாடி ஹேஸ் ஸ்மால் ஹோல். அப்போ அந்த பிளாக் பாடியில் வந்து ஸ்மால் ஹோல் இருந்தால் தான் என்ன செய்யும் அது வந்து இட் எமிட்ஸ் ரேடியேஷன். ஓகே, தட் ரேடியேஷன் இஸ் கால் பிளாக் பாடி ரேடியேஷன். இப்போ பிளாக் பாடி ரேடியேஷன் என்னென்னு புரிஞ்சிருச்சா? அப்போ ஓகே, அப்போ வந்து சாலிட் பெர்ஃபெக்ட்லி பிளாக் பாடியாக இருக்கணும், சம் ஹோல் ஸ்மால் ஹோல் இருக்கணும், அப்போ தான் அது என்னாகும் எயிட் எமிட்ஸ் ரேடியேஷன். தட் ரேடியேஷன் இஸ் கால் பிளாக் பாடி ரேடியேஷன். ஓகே, இப்போ மேக்ஸிமம் ரேடியேஷன் பார்த்தாச்சு. தி நெக்ஸ்ட்டு இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் எப்படி இருக்குது? அந்த ரேடியேஷன் எமிட் ஆகிய ரேடியேஷனோட இன்டென்சிட்டி எப்படி இருக்குது? அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அந்த இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. லோ டெம்பரேச்சர்னால் நம்ம பார்த்தோம் லோ ஃப்ரீக்குவன்சி, ஹை டெம்பரேச்சர்னால் அப்போ ஹை ஃப்ரீக்குவன்சி நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும். அதே போல் அந்த ரேடியேஷன் இன்டிபெண்டன் ஆஃப் நேச்சர் ஆஃப் சாலிட். ஓகே, சாலிடை பொறுத்து என்ன செய்யாது அந்த இன்டென்சிட்டி என்ன செய்யாது?
வேரி ஆகாது. அப்போ எதை பொறுத்து தான் இருக்குது, டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் டெம்பரேச்சர். இதிலே நமக்கு ஒன்மெண்ட் கேட்கலாம், இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் எதுன்னு கேட்கலாம். அப்போ ஓகே, அப்போ டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த நேச்சர் ஆஃப் த சாலிட். ஓகே, அடுத்தது எமிட்டட் ரேடியேஷன். அந்த எமிட்டட் ரேடியேஷன் எப்படிலாம் இருக்குது, வெளியே வரக்கூடிய அந்த எமிட்டட் ரேடியேஷன் எப்படி இருக்குது பாருங்கள். இட் ஹேஸ் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் வேவ் லென்த் வித் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ். அப்போ அந்த எமிட் ஆகக்கூடிய அந்த ரேடியேஷனுக்கு வேவ் லென்த் எப்படி இருக்கா, வைட் ரேஞ்ச், வேறு வேறு வேவ் லென்த் இருக்குது. ஒரே வெளிய ஒரு வேவ் லென்த்துக்கு கிடையாது, ஒரே வேவ் லென்த்து கிடையாது, வேறு வேறு வேவ் லென்த்துக்கு இருக்குது வித் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ். ஓகே, எமிட் ஆகிற ரேடியேஷனுக்கு டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்து இருக்குது. ஓகே, இதுதான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, லார்ட் ரேலி இதை வந்து அந்த ரேடியேஷன் எமிட் ஆகக்கூடிய ரேடியேஷனை மெஷர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அதோடய வேவ் லென்த் எவ்வளவு, அதோடய ஃப்ரீக்வன்சி எவ்வளவுங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு அவர் என்ன செய்கிறாரு, டெரைவ் பண்ணுறாரு. ஓகே, அப்போ ஹீ மேட் அன் அட்டம்ப்ட். ஓகே, ஹீ மேட் அன் அட்டம்ப்ட் டு டெரைவ் ஈக்குவேஷன் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரேடியேஷன் டென்சிட்டி யூஸிங் கிளாசிக்கல் லா ஆஃப் மெக்கானிக்ஸ். அப்போ இவர் ஒரு என்ன செய்கிறாரு, அந்த வேவ் லென்த் கண்டுபிடிக்க ஒரு ஈக்குவேஷன் என்ன செய்கிறாரு, டெரைவ் பண்ணுறாரு யூஸிங் கெமிக்கல் லா ஆஃப் மெக்கானிக்ஸ். அப்போ இவர் வந்து ரெண்டு தியரம் வந்துச்சுறாரு சொல்கிறாரு. என்ன தியரம் பாருங்கள், தியரம் ஆஃப் ஸ்டேஷ்னரி வேவ்ஸ் இன் எ ஹாலோ ஸ்பேஸ். தியரம் ஆஃப் ஸ்டேஷ்னரி வேவ்ஸ். ஓகே, ஸ்டேஷ்னரினா நிலையான வேவ்ஸ். ஓகே, நிலையான வேவ்ஸ் இன் எ ஹாலோ ஸ்பேஸ். ஓகே, வெற்றிடம், வெற்றிடத்தில் உள்ள அந்த ஸ்பேஸில் நிலையான ஸ்டேஷ்னரி வேவ்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறாரு. அடுத்தது தியரம் ஆஃப் ஈக்குபார்டிஷன் எனர்ஜி. அப்போ தியரம் ஆஃப் ஈக்குபார்டிஷன் எனர்ஜி என்ன அப்படின்னா, இந்த ஆவரேஜ் எனர்ஜி ரிலேட்ஸ் டு தி டெம்பரேச்சர். ஓகே, டெம்பரேச்சர் பொறுத்து தான் என்ன ஆகும் அப்படின்னா, டெம்பரேச்சர் பொறுத்து அந்த ஆவரேஜ் எனர்ஜி வந்து ரிலேட் பண்ணுறாரு. இதுதான் என்ன அப்படின்னா, தியரம் ஆஃப் ஈக்குபார்டிஷன் எனர்ஜி. அடுத்தது பாருங்கள், எனர்ஜி ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். அடுத்தது இந்த சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் எனர்ஜி எப்படி இருக்குது, இது பாருங்கள், ஒரு டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனெடிக் எனர்ஜி. அப்போ இது என்ன அப்படின்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது வந்து கைனெடிக் எனர்ஜி. பி ஸ்கொயர் பை டூ எம், பிங்கிறது மொமெண்டம், எம்ங்கிறது மாசு, கேங்கிறது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, அப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது வி வில் கெட் வாட், எனர்ஜி ஆஃப் சிங்கிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். ஓகே, அடுத்தது ஆவரேஜ் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் ஃபார்முலாஸில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்தது ஆவரேஜ் எனர்ஜி, இதுலேயும் நம்ம கொஸ்டின் கேட்கலாம், ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் அன் ஆசிலேட்டர் என்ன, இதுதான் அதோட அதோட ஃபார்முலா பாருங்கள். E bar is equal to integration e power minus e by kb t d tau. Okay, using Boltzmann distribution. This is the average energy of an oscillator. அடுத்து பாருங்க, Rayleigh Jeans law உட formula பாருங்க, rho v is equal to a nu square t. Okay, very important, memory பண்ணிக்கோங்க. Rayleigh Jeans law உட formula, இதில் aங்கிறது என்ன அப்படின்னா, எவ்வளோ ஏ பை சி க்யூப் அப்புறம் கேபி, எல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதாங்க நமக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு ஆல் ஆர் கான்ஸ்டன்ட், 8π c³ kb. ஓகே, அப்போ இங்கே டிவிக்கு மேனேஜர்லாம் அடிச்சிடலாம். ஸோ ரிமைனிங் ஏ நியூ ஸ்கார் டி, அப்போ இது போகிற கான்ஸ்டன்ட் வி ஸ்கார் டி. ஓகே, இதான் என்ன அப்படின்னா Rayleigh Jeans law. ஸோ Rayleigh Jeans law ஆஃப் ரேடியேஷன். ஓகே, அந்த Rayleigh Jeans law வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த லா வந்து இட் ஹோல்ஸ் குட் ஒன்லி ஃபார் லோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷன். இப்போ அந்த பிளாக் பாடி ரேடியேஷன்லேருந்து வரக்கூடிய லோ ஃப்ரீக்வன்சி ரேடியேஷனுக்கு வந்து ஒபே பண்ணுது. ஓகே, இவரோட Rayleigh Jeans law வந்து என்ன செய்யுது, ஒபே பண்ணுது. பட் ஃபெயில்டு ஃபார் ஹை ஃப்ரீக்வன்சி. அப்போ ஹை ஃப்ரீக்வன்சி வந்து அந்த பிளாக் பாடியிலேருந்து எமிட் ஆகும்போது இந்த Rayleigh Jeans law வந்து என்ன செய்ய மாட்டேங்கி, ஒபே பண்ண மாட்டேங்கி. ஓகே, ஸோ பட் ஃபெயில்டு ஃபார் ஹை ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சிக்கு மட்டும்தான் என்ன செய்யுது, அது ஒபே பண்ணுது. ஓகே, அப்போ Rayleigh Jeans-லாம் ஃபெயில் ஆனதுனால அடுத்து யார் வாரா அப்படின்னா, பிளாங்க்ஸ். ஓகே, பிளாங்க்ஸ் வந்து அவருடைய லாவை கொண்டு வராரு, பிளாங்க்ஸ் லா ஆஃப் ரேடியேஷன். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, பிளாங்க்ஸு ஹீ ப்ரப்போஸ்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலா ஃபார் பிளாக் பாடி ஆஃப் ரேடியேஷன்.
இவர் ஒரு ஃபார்முலாவை என்ன செய்கிறார், ப்ரப்போஸ் பண்ணுறாரு. எதுக்கு, பிளாக் பாடியிலேருந்து எமிட் ஆகக்கூடிய ரேடியேஷனுக்கு இவர் ஒரு லா கொண்டு வர்றாரு. அந்த ஃபார்முலாவை பாருங்கள். இப்போ அப்போ ரோ வி டிவி ஸ்கோல் டு ஏ வி கியூப் இ பவர் பி நியூ பை டி மைனஸ் ஒன். இது யார் கொண்டு வந்தது, பிளாங்க்ஸ் கொண்டு வந்தது. ஓகே, இப்போ இதை நமக்கு ஏ என்ன பி என்ன, ஏ கான்ஸ்டன்ட் என்ன பி கான்ஸ்டன்ட் என்னங்கிறத பாருங்கள். இல்லை ஏ கான்ஸ்டன்டோட வேல்யூ 8πh/c³, அடுத்தது பி சிகோல்டு ஹெச் பை கேபி, பி சிகோல்டு ஹெச் பை கேபி பார்த்தாச்சு. ஓகே, நமக்கு ஹெச்ங்கிறது தெரியும், பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, வேல்யூ என்ன, 6.626 × 10⁻³⁴ ஜூல் செகண்ட். ஓகே, அப்போ இதுதான் என்ன, பிளாங்க்ஸ் லா ஆஃப் ரேடியேஷன். இது வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ரோ வி டிவி ஈக்குவல் டு ஏவி க்யூப் பை இ பவர் பி நியூ பை டி மைனஸ் ஒன். ஓகே, இதுதான் ஃபார்முலா. பிளாங்க் ப்ரொப்போஸ் தட் பிளாக் பாடி சேம்பர் ஹேஸ் நாட் ஓன்லி ரேடியேஷன். இவர் இன்னொன்று என்ன செய்கிறாரு, இவர் ப்ரொப்போஸ் பண்ணுறாரு, இந்த பிளாக் பாடி சேம்பருக்குள்ளே வந்து என்ன கிடையாதான், நான் ரேடியேஷன் மட்டும் கிடையாதான், என்னவும் இருக்குது அப்படின்னா, பட் ஆல்சோ மாலிக்யூல்ஸ் ஆஃப் பெர்ஃபெக்ட் கேஸ் அண்ட் டைபோல் ஆசிலேட்டர்ஸ். அந்த பிளாக் பாடி சேம்பருக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, பெர்ஃபெக்ட் கேஸ் இருக்குது, அதே போல் டைபோல் ரெண்டு போல் உள்ள ஆசிலேட்டர்ஸுக்கும் அதுக்குள்ளே இருக்குது பிளாக் பாடிக்குள்ளே. ஓகே, அப்படிங்கிறத இவர் என்ன செய்கிறாரு, ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. ஓகே, இப்போ அடுத்தது பிளாங்கோட ஹைபோதீசிஸ். ஓகே, பிளாங்கோட ஸ்டேட்மெண்ட்டு பார்ப்போம். ஹைபோதீசிஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கண்டினியூஸ் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் பை ஆசிலேட்டர்ஸ். அப்போ அந்த ஆசிலேட்டர்ஸ்லேருந்து நமக்கு என்ன வருது, கண்டினியூஸ் எமிஷன் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இவரோட ஹைபோதீசிஸ், இவரோட ஹைபோதீசிஸ் தே எமிட் எனர்ஜி. எப்போ அது எமிட் எனர்ஜி, வென் ஒன்லி வென் தே அக்யூ சர்டைன் மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இ ஆர் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் என்இ, ஆர் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் என்இ. ஓகே, அப்போ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இவர் என்ன சொல்கிறாரு, த எமிட் எனர்ஜி, அதாவது எமிஷன் ரேடியேஷன், ரேடியேஷன் எமிட் பண்ணுறதுனால அதில் என்ன இருக்குது, என்ன வருது, எனர்ஜி, சம் எனர்ஜி இஸ் கம்மிங் அவுட், அதுதான் என்ன அப்படின்னா ரேடியேஷன். அப்போ தே எமிட் எனர்ஜி ஒன்லி வென் தே ஐக்யூர் சர்டன் மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஇ ஆர் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் என்இ. ஓகே, அப்போ அந்த எனர்ஜி எப்படி இருக்கா அப்படின்னா, இ ஆர் என் ஆஃப் இ, அப்படின்னா 2EA இருக்கலாம், 3EA இருக்கலாம், 4EA இருக்கலாம், என்இ எனி என்இஆர் எனி இன்டெக்ரல். ஓகே, சரி. ஓகே, அப்போ அதுக்கு பிறகு தான் என்னது அப்படின்னா, இ இந்த பிளாங்க் வந்து என்ன செய்கிறாரு, நியூ கான்ஸ்டன்ட்டை என்ன செய்கிறாரு, உங்களுக்குள்ளே கொண்டு வராரு, நியூ கான்ஸ்டண்ட்டை என்ன செய்கிறாரு, கொண்டு வராரு. அவருக்கு இந்த இக்கு என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஈக்குவேஷன் போட்டு பார்க்குறாரு. ஓகே, இந்த எதோட ஈக்குவேஷன், அந்த வேவ் லென்த். ஓகே, அந்த வேவோட ஈக்குவேஷன் கொண்டு வர, எனர்ஜி, அந்த வேவோட எனர்ஜி எவ்வளவு, அப்போ தான் என்ன செய்கிறார் அப்படின்னா, இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ அப்படிங்கிறத கொண்டு வராரு. இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ எனர்ஜி ஆஃப் த அந்த ஃப்ரீக்குவென்சியை வச்சு பார்க்குறாரு. பட் ரெண்டுமே என்ன செய்ய வேண்டிக்கு, மேட்ச் ஆக வேண்டிக்கு, எனர்ஜி இதோட எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு நியூ, நியூ என்னது ஃப்ரீக்குவென்சி. அப்போ இந்த ஃப்ரீக்குவென்சிக்கு வந்து எனர்ஜி என்ன செய்கிறாரு, மேட்ச் பண்ணி பார்க்குறாரு, மேட்சே ஆக மாட்டேங்கி. அப்போ எப்போ தான் மேட்ச் ஆகுது அப்படின்னா, வென் ஹி இன்ட்ரடியூஸ்ட் ஒன் கான்ஸ்டன்ட் ஹெச். அப்போ இந்த ஹெச்சை வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இயும் இந்த ஃபார்ம் இந்த இதுவும் ரெண்டும் மேட்ச் ஆகுது. அதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா, பிளாங்க் கான்ஸ்டன்ட். ஓகே, அதனால தான் இந்த பிளாங்க் கான்ஸ்டன்டோட வேல்யூ, பிளாங்க் இன்ட்ரடியூஸ் திஸ் நியூ கான்ஸ்டன்ட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 6.626 × 10⁻³ ஜூல் செகண்ட். ஓகே, அப்படி வந்தது தான் இந்த பிளாங்க் கான்ஸ்டன்ட். அதனால தான் என்ன போடுறோம் நம்ம, இ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ. ஓகே, இப்போ இ இஸ் ஈக்குவல் டு நியூ போட்டாச்சுன்னா ரெண்டும் என்ன செய்ய மாட்டேங்கி, மேட்ச் ஆக மாட்டேங்கி. அப்போ தான் இவர் என்ன செய்கிறாரு, இந்த ஹெச்சை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, இட் பெர்ஃபெக்ட்லி மேட்சஸ். அப்போ கடைசியாக இந்த பிளாங்க்ஸ் ஹைபோதீசிஸ், இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஹைபோதீசிஸ் கிவ்ஸ் த நியூ ஐடியா ஆஃப் டிஸ்கண்டினியூஸ் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். அப்போ பிளாங்க்ஸ் ஹைபோதீசிஸ் அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு என்ன செய்யுது, வழி பண்ணுது. அதுதான் என்ன அப்படின்னா, டிஸ்கண்டினியூஸ் எமிஷன். ஓகே, வேவ் லென்த் வந்து நமக்கு கண்டினியூஸ்ன்னு பார்க்குறோம்,
அப்போ இங்கே என்ன ஆகுது, டிஸ்கண்டினியூஸ், டிஸ்கண்டினியூஸ் எமிஷன். ஓகே, ரேடியேஷன் வந்து கண்டினியூஸாக இல்லாமல் டிஸ்கண்டினியூஸாகவும் என்ன செய்யுது இருக்குது. ஓகே, அக்கார்டிங் டு கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ், எ சிஸ்டம் கேன் அப்சார்ப் ஆர் எமிட் எனி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுது, ஒரு சிஸ்டம் இருக்குன்னா, ஒரு பிளாக் பாடி இருக்குன்னா, இட் கேன் அப்சார்ப் ஆர் எமிட் எனி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. யார் சொல்கிறா, கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ். பட் இன் பிளாங்க் ஹைபோதீசிஸ், இவர் என்ன சொல்கிறாரு, எனர்ஜி எமிட்டட் பை எ பிளாக் பாடி இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன் இன்டெக்ரல் நம்பர் ஆஃப் சர்டன் மினிமம் எனர்ஜி. அதுதான் சொல்கிறாரு இவர் என்ன செய்கிறாரு, மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருந்தால் தான் அது என்ன செய்யும், எமிட் பண்ணும். ஓகே, பட் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுது, இட் கேன் அப்சார் ஆர் எமிட் எனி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. பட் பிளாங்க் ஹைபோதீசிஸ் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இட் கேன் எனர்ஜி எமிட்டட் பை அ பிளாக் பாடி இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன் இன்டெக்ரல் நம்பர் ஆஃப் சர்டன் மினிமம் எனர்ஜி. அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கணும், சர்டன் மினிமம் எனர்ஜி ஈ கண்டிப்பாக என்ன செய்யணும் இருக்கணும். ஓகே, அப்போ தான் அது என்ன செய்யும், எமிட் பண்ணும். அதுதான் என்ன அப்படின்னா, ஈ ஹெச் நியூ இஸ் கோல் ஹெச் நியூ. அப்போ இதுதான் என்ன அப்படின்னா, அந்த டெஃபினட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஓகே, அதனால தான் பிளாங்க் என்ன செய்யறாரு, பிளாங்க் கேவ் த நேம், பிளாங்க் கேவ் த நேம் குவாண்டம். அந்த சர்டன் மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிக்கு தான் என்ன சொல்கிறாரு, குவாண்டம் அப்படிங்கிற நேமை ஃபஸ்ட்டாக பிளாங்க்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதனால தான் அதுக்கு வந்து குவாண்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் எனர்ஜி நம்ம என்ன சொல்கிறோம், குவாண்டம். அதனால தான் இது குவான்டைஸ்டு ஓகே அப்படிங்கிற நேம்ஸ்லாம் வரிசையாக வருது. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு குவாண்டம்ங்கிற நேமை கொண்டு வந்தது யார் அப்படின்னா, இந்த பிளாங்க் தான். ஸோ பிளாங்க் கேவ் த ஐடியா ஆஃப் குவான்டைசேஷன் இன் ஆர்டர் டு எக்ஸ்பிளைன் த பிளாக் பாடி ரேடியேஷன். ஓகே, அப்போ பிளாங்க் தான், பிளாங்கோட ஐடியா தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த குவான்டைசேஷன் அப்படிங்கிறத வந்து வெளியே கொண்டு வந்திருக்கு. ஓகே, அப்போ அதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, இன் ஆர்டர் டு எக்ஸ்பிளைன் தி பிளாக் பாடி ரேடியேஷன். அப்போ இந்த ஐடியா லெட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிசிட்டி. திஸ் குவான்டைசேஷன் ஐடியா லெட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிசிட்டி. அப்போ அதுக்கு வர என்ன வருது அப்படின்னா, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ங்கிறது உங்களுக்குள்ள வருது. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இதை யார் கொண்டு வர்றா, ஐன்ஸ்டீன். ஓகே, ஃபஸ்ட்டு ரேலி பார்த்தோம், இப்போ அடுத்தது பிளாங்க் பார்த்துக்கிறோம், இப்போ யார், ஐன்ஸ்டீன் உள்ளே வர்றாரு. ஓகே, இவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், இது ஒரு மெட்டல். ஓகே, இது ஒரு மெட்டல். அப்போ வென் வி ஆர் பாசிங் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன், என்ன ஆகுது, மெட்டல்லேருந்து என்ன ஆகுது, எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே எமிட் ஆகுது. ஓகே, மெட்டல்ஸ் வந்து எமிட்ஸ் எலக்ட்ரான், ஹை பீம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் பாஸ் பண்ணும்போது மெட்டல்ஸ்லேருந்து எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யுது, வெளியில் வருது. ஓகே, அப்போ இந்த எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான், இந்த எமிஷன் வெளியே வருதுல அந்த எலக்ட்ரான், எப்போ பாசிபிள், திஸ் எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான் பாசிபிள் ஒன்லி வித் எ லைட், ஒன்லி வித் எ லைட் ஆஃப் மினிமம் ஃப்ரீக்குவென்சி நியூ. அப்போ அந்த வரக்கூடிய அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் நம்ம லைட்டுங்க கூட வச்சுக்கலாம், அப்போ அந்த லைட்டுக்கு என்ன இருக்கணும், மினிமம் ஃப்ரீக்குவென்சி இருக்கணும். அதுதான் என்ன அப்படின்னா, த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்குவென்சி. சரிங்களா, ஓகே, அப்போ தான் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த மெட்டல் வந்து இட் எமிட்ஸ் எலக்ட்ரான். ஓகே, அப்போ அந்த மினிமம் எனர்ஜி ஆர் த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி அந்த மெட்டல் அட்டைன் பண்ணலைன்னா வெளியே என்ன செய்யாது, எலக்ட்ரான் வெளியே வரவே வராது. ஓகே, அப்போ அதனால தான் பிளாங்க் என்ன சொன்னார், அந்த மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, அதுதான் இங்கே இவர் என்ன செய்கிறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஐன்ஸ்டீன். மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, மினிமம் ஃப்ரீக்குவென்சி, அதாவது த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்குவென்சி இருந்தால் தான் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த மெட்டல் அந்த எலக்ட்ரானை வெளியே எமிட் பண்ணும். ஓகே, அப்போ அந்த வரக்கூடிய மெட்டல், ஃபார் மோஸ்ட் மெட்டல் இட் லைஸ் இன் த யூவி ரீஜியன். ஓகே, அந்த வெளியே வரக்கூடிய வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எங்கே வந்து நமக்கு தெரியுது அப்படின்னா, யூவி ரீஜனில் நமக்கு வந்து என்ன செய்யுது, ஃபால் ஆகுது. ஓகே, இப்போ பாருங்க, ஆன் இன்க்ரீஸிங் த ஃப்ரீக்குவென்சி, ஆன் இன்க்ரீஸிங் த ஃப்ரீக்குவென்சி எமிட்டட் எலக்ட்ரான் கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீசஸ். அப்போ ஃப்ரீக்குவென்சியை இன்க்ரீஸ் பண்ணும்போது, அதாவது இன்சிடென்ட் ஃப்ரீக்குவென்சி லைட்டு, அதை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த எமிட் ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரான், எமிட் ஆகக்கூடிய எலக்ட்ரானோட கைனெடிக் எனர்ஜி என்ன ஆகுது அப்படின்னா, இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே,
அதாவது அந்த எலக்ட்ரோ மேக்னட் ரேடியேஷன், இதில் உள்ள அந்த எலக்ட்ரோ மேக்னட் ரேடியேஷனோட இந்த அந்த ஃப்ரீக்குவென்சி, இதோட ஃப்ரீக்குவென்சி இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த எமிட் ஆகக்கூடிய எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜி என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது என்ன பண்ணுறோம், ஆன் இன்க்ரீஸிங் த இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டு, இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது நோ சேஞ்ச் இன் த எலக்ட்ரான். ஓகே, எது ஃப்ரீக்குவென்சி இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த எனர்ஜி ஆஃப் இந்த எமிட்டட் எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. பட் இந்த இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகலை அப்படின்னா நோ சேஞ்ச் இன் த எலக்ட்ரான். ஓகே, அப்புறம் தான் என்ன செய்கிறாரு ஐன்ஸ்டீன் அந்த பிளாங்கோட குவாண்டம் ஐடியாவை என்ன செய்கிறாரு எடுத்துக்கிறார். ஓகே, பிளாங்கோட குவாண்டம் ஐடியாவை எடுத்து என்ன செய்கிறாரு பாருங்கள், லைட்டு இன்சிடென்ட் லைட்டு. ஓகே, இது வந்து என்ன பண்ணுறோம், எலக்ட்ரோ மேக்னட் ரேடியேஷன், அதாவது ஹை பீம் ஆர் ஹை லைட்டு நம்ம பாஸ் பண்ணுறோம். தட் ஹை பீம் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ ஒர்க் ஃபங்க்ஷன். ஓகே, ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி. அப்போ நமக்கு என்ன ஆகுது, இதில் எலக்ட்ரோ மேக்னட் ரேடியேஷன் வந்து உள்ளுக்குள்ளே வருது. ஓகே, அப்போ இதை என்ன சொல்கிறோம் நம்ம ஹெச் நியூ. அப்புறம் இங்கே சம் ஒர்க் ஃபங்க்ஷன், இங்கே வந்து சம் எனர்ஜி நடக்கு. அந்த ஒர்க் ஃபங்க்ஷன் தான் என்னது அப்படின்னா மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அந்த ஒர்க் ஃபங்க்ஷனுங்கிறது என்னது, அந்த த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி. ஓகே, அந்த த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்குவன்சி, மினிமம் எனர்ஜி. ஓகே, மினிமம் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான், வெளியே போகுதுல அந்த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான், அதுதான் என்ன அப்படின்னா இந்த ஹெச் நியூ. ஓகே, ஓகே, அப்போ ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ ப்ளஸ் ஆஃப் எம்இ ஸ்கொயர், அதாவது ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் ஆஃப் எம்இ ஸ்கொயர். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ ப்ளஸ் கே, கேங்கிறது கைனடிக் எனர்ஜி, கேங்கிறது கைனடிக் எனர்ஜி. சப்போஸ் இஃப் தே ஆர் ஆஸ்கிங் கைனடிக் எனர்ஜி மீன்ஸ் இன்டர்சேஞ்சஸ் ஒன் ஹெச் நியூ மைனஸ் டபிள்யூ ஒர்க் ஃபங்க்ஷன். இப்போ இவர் ஐன்ஸ்டீன் என்ன செய்கிறாரு, பிளாங்கோட ஐடியா எது, பிளாங்கோட ஐடியா என்னது குவாண்டம், அப்போ இ இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ அதை எடுத்துக்கிறாரு. அப்புறம் இவர் என்ன சொல்கிறாரு, இ இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். ஓகே, மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஓகே, ஸ்கொயர் ஆஃப் த வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இவர் ரெண்டும் என்ன செய்கிறாரு, ரிலேட் பண்ணுறாரு, பிளாங்கோட ஐடியா இவரோட ரெண்டு ரிலேட் பண்ணிவிட்டு என்ன செய்கிறாரு, ஒரு ஈக்குவேஷன் என்ன செய்கிறார், டெரைவ் பண்ணுறாரு, ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர், ஹெச் சி பை லாம்டா இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். இப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வருது அப்படின்னா ஹெச் பை எம்சி, ஹெச் பை எம்சி ஆர் ஹெச் பை பி. ஓகே, மாஸ் இன்டு வெலாசிட்டி என்ன சொல்லலாம், நம்ம மொமெண்டம் சொல்லலாம், எம்சிக்கு பிறகு என்ன போடலாம், பி. ஓகே, மாஸ் இன்டு வெலாசிட்டி ஹெச் பை எம்சின்னு சொல்லலாம். அடுத்து ஹெச் பை பி, ஹெச்ங்கிற பிளாங்க் கான்ஸ்டன்ட், மொமெண்டம், அடுத்தது வேவ் லென்த்து. ஓகே, அடுத்தது ஆட்டோமிக் ஸ்பெக்ட்ரா, ஸ்பெக்ட்ரா ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தோட ஸ்பெக்ட்ரா நம்ம பார்க்கும்போது என்ன கிடைக்கும், இட் கண்டெய்ன்ஸ் லைன்ஸ், அதாவது ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் நமக்கு கிடைக்குது. அப்போ இட் இஸ் மெசர்ட் இன் தி வாட், வேவ் நம்பர். ஓகே, வேவ் நம்பர் நியூ பார் இஸ் ஈக்குவல் டு நியூ பை சி. ஓகே, ஃப்ரீக்குவென்சி பை வெலாசிட்டி ஆஃப் த லைட். ஓகே, அடுத்து இதை என்ன சொல்லலாம், வேவ் நம்பர் இஸ் ஆல்சோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி வேவ் லென்த்து, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி வேவ் லென்த்து சொல்லலாம். ஓகே, அப்போ வேவ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை லேம்டா. ஓகே, அதுக்கு அடுத்து இன்னொரு ஃபார்முலா பாருங்கள், நியூ பார் இஸ் ஈக்குவல் டு ஆர், ஆர் இன்டு ஒன் பை என் ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை என் டூ ஸ்கொயர். ஓகே, அப்போ ஆருங்கிறது என்ன அப்படின்னா ரிட்ஜ்பர்க் கான்ஸ்டன்ட், ரிட்ஜ்பர்க் கான்ஸ்டன்ட் 109677 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். ஓகே, இதில் பாருங்கள் என் ஒன் என்னவா இருக்கலாம், 1, 2, 3 இருக்கலாம், என் டூ கண்டிப்பாக 1 இருக்க முடியாது, 2, 3, 4 அதாவது இதுக்கு அடுத்த லெவல், எப்போதுமே 1 விட அதிக லெவலில் தான் இருக்கும். அங்கேருந்தா எனர்ஜி அப்படின்னா ஃபால் ஆகும்போது இது டெமிட்ஸு வாட் எக்ஸ்ட்ரா எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் வாட் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். ஓகே, இதுதான் என்ன அப்படின்னா நமக்கு ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரா. அடுத்து பாருங்கள் லைமன் சீரீஸ். அப்போ நமக்கு வந்து அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் கிடைக்குது. அப்போ அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸுக்கு வந்து நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா சீரீஸ், லைமன் சீரீஸ்னு நம்ம சொல்கிறோம். இது ஏன் லைமன் சீரீஸ்னு சொல்கிறோம், லைமன் வந்து என்ன செஞ்சார், இந்த லைன்ஸ் என்ன செஞ்சார், கண்டுபிடிச்சார், அதனால் என்னது அப்படின்னா அதுக்கு பேர் லைமன் சீரீஸ். அப்போ அந்த எலக்ட்ரான் ரெண்டாவது என் டூ லெவல், என் டூ
த்ரீ ஃபோர் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எங்கேருந்து எங்கே வந்து நமக்கு ஒன்றாவது குவாண்டம் நம்பரில் ஒன்றாவது இதில் வந்து விழுந்தாலும் அது என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா லைமன் சீரீஸ். அதுக்கு பேர் என்ன? லைமன் சீரீஸ். அப்போ இந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னா யூவி ரீஜன். எந்த ரீஜன் கிடைக்கும்? யூவி ரீஜன். லைமன் சீரீஸ் மட்டும் யூவி ரீஜனில் நமக்கு வந்து கிடைக்குது. அடுத்தது பால்மர். பால்மர் வந்து எங்கே அப்படின்னா விசிபிள் ரீஜன். இது யூவி, இது விசிபிள். அடுத்தது எல்லாமே ஐஆர் ரீஜன், நியர், அப்புறம் அப்புறம் மிடில், மிட் ஐஆர், அப்புறம் ஃபார் ஐஆர். ஓகே, இந்த மூணும் அந்த ரேஞ்சில் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். ஓகே, அப்போ இதுதான் என்ன அப்படின்னா அந்த லைன்ஸ். ஓகே, ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரா. இது பாருங்கள், என் த்ரீலேருந்து என் டூலேருந்து என்ன இது நமக்கு ஃபால் ஆகுது. அதே போல் என் ஃபோர்லேருந்து என் த்ரீ. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க, மற்றதை நீங்கள் அப்படி எழுதிடலாம். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். அப்புறம் இது ஒன்றுன்னா இது கண்டிப்பாக என்ன இருக்கணும்? டூவாக இருக்கணும். இது டூனா கண்டிப்பாக இது த்ரீ. இது த்ரீன்னா இது ஃபோர். ஃபோர்னா ஃபைவ், ஃபைவ்னா சிக்ஸ். ஓகே, லைமன் பால்மர் பேசன் பிராக்கெட் ஃபன் சீரீஸ். ஓகே, இது ஏன் பால்மர்னா இவர் பால்மர் கண்டுபிடிச்சார், அதனால் அவருக்கு பேர். பேசன்னா பேசன் கண்டுபிடிச்சதுனால அவருக்கு வந்து பேசன் லைன்ஸ்னு சொல்லியாச்சு, ஆர் பேசன் சீரீஸ். அதே போல் இது பிராக்கெட்டு, இது ஃபண்டு. ஓகே, இப்போ இது வரைக்கும் நமக்கு முடிஞ்சுது, ஆட்டோமிக் ஸ்பெக்ட்ரா முடிஞ்சுது. இப்போ அடுத்தது யார் உள்ளே வரா அப்படின்னா போர் வராரு. ஓகே, போர் மாடல். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஹீ யூஸ்டு த குவாண்டம் தியரி டு எக்ஸ்பிளைன் த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ இந்த நமக்கு வந்து ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் கிடைக்கும். எதுக்கு? ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் கிடைக்கும். அப்போ அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல எப்படி கிடைக்கி அப்படிங்கிறத அப்போ தான் போர் என்ன செய்கிறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு? ஹி யூஸ்ட் குவாண்டம் தியரி டு எக்ஸ்பிளைன் த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ ஹைட்ரஜனோட ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை வந்து என்ன செய்கிறார்? இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு யூஸிங் குவாண்டம் தியரி. அப்போ பாருங்கள், நமக்கு வந்து ரெண்டு எனர்ஜி லெவல் வந்து என்ன ஆகுது? வேரி ஆகுது, டெல்இ. ஓகே, ஹையஸ்ட் எனர்ஜி லெவல் வந்து என்ன வருது நமக்கு? இ டூ. ஹையஸ்ட் எனர்ஜி லெவல் இ டூ. இ டூ வந்து எங்கே ஃபாலோ ஆகுது? இ ஒன்று. அப்போ ஒரு இ டூ மைனஸ் இ இ ஒன்று என்ன சொல்லலாம் நம்ம? டெல் இன்னு சொல்லலாம். அப்போ இ ஆல்ரெடி பார்த்தாச்சு, இங்கிறது என்ன அப்படின்னா ஹெச் நியூ, இட் இஸ் குவான்டைஸ்டு. ஓகே, ஃபோட்டான் நம்ம சொல்லலாம். அப்போ டெல்லி இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ. அப்போ ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு இ. ஓகே, சரி. அடுத்தது இது ஃபார்முலா, டெல்லி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஹெச்சி, அதே போல் ஒன் பை என் ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை என் டூ ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ இது என்ன? அதே போல் அடுத்தது பாருங்கள், எனர்ஜிஸ் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஸ்டேட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் ஆர் கிவன் பை, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்டேஷ்னரி ஸ்டேட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். அதில் உள்ள எனர்ஜி எப்படி இருக்குது? இ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர் ஹெச்சி பை என் ஸ்கொயர், மைனஸ் ஆர் ஹெச்சி பை என் ஸ்கொயர். அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்காங்க, டெல் இ இஸ் ஈக்குவல் டு ஆர் ஹெச்சி ஒன் பை என் ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை என் டூ ஸ்கொயர். அடுத்தது எனர்ஜிஸ் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஸ்டேட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஸ்டேஷ்னரி ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தோட எனர்ஜி எப்படி இருக்குது? இ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர் ஹெச்சி பை என் ஸ்கொயர். அடுத்தது ஆங்குலர் மூமெண்டம் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் கிவன் பை. அப்போ ஒரு ஆட்டத்தில் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அப்போ அந்த எலக்ட்ரானோட ஆங்குலர் மூமெண்டம் ஓகே அது எவ்வளவு? எம்விஆர் இஸ் ஈக்குவல் டு என்ஹெச் பை டூ பை. ஓகே, எம்ங்கிறது மாசு, வெலாசிட்டி, இது வந்து ரேடியஸு, என்ங்கிறது குவாண்டம் நம்பர், அடுத்தது ஹெச் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ ஆங்குலர் மூமெண்டம் ஆஃப் த எலக்ட்ரானா மெனஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம் யூஸிங் திஸ் ஃபார்முலா. அடுத்தது அந்த எலக்ட்ரான், இது வந்து ஆங்குலர் மூமெண்டம் ஆஃப் த எலக்ட்ரான். அடுத்தது என்ன அப்படின்னா டோட்டல் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான். ஓகே, அந்த எலக்ட்ரானோட டோட்டல் எனர்ஜி எவ்வளவு? கைனெடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. அப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன? இ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ பை ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் இ பவர் ஃபோர் பை எம் ஃபோர் ஃபைவ் எப்சிலான் ஜீரோ ஸ்கொயர் என் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர். ஓகே, அப்போ இது வந்து டோட்டல் எனர்ஜி கேல்குலேட் பண்ணக்கூடிய அந்த ஃபார்முலா. ஃபார்முலா படிச்சு வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இ ஜீரோங்கிறது என்ன அப்படின்னா எப்சிலான் ஜீரோங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம் இன் வேக்கம், பெர்மிட்டிவ் மீடியம் இன் வேக்கம். அடுத்தது இசட்டுங்கிறது அட்டாமிக் நம்பர், இங்கிறது எலக்ட்ரானிக் சார்ஜு, பை நமக்கு வேலை தெரியும் 3.14. அடுத்தது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் 9.1 யூனிட் என் பவர் மைனஸ் 31 கிலோகிராம், என்ங்கிறது குவாண்டம் நம்பர், ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ இது எல்லாமே நமக்கு வந்து ஃபார்முலா. அப்போ ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு எப்படி வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணலாம், இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்னொரு ஃபார்முலா இருக்குது, அதை பார்த்துக்கோங்க.
பாருங்கள், இது ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன், ஹாஃப் எம்யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ மைனஸ் நியூ ஜீரோ. அப்போ நியூ ஜீரோங்கிறது என்ன, நியூ வந்து என்ன, இன்ஸ்டன்ட் லைட் ஆஃப் ஃப்ரீக்குவன்சி, நியூ ஜீரோங்கிறது த்ரெஷோல்ட் ஃப்ரீக்குவன்சி. ஓகே, தான் ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். இது ஞாபகம், இது இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அடுத்த வீடியோஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்ளம்ஸ் நம்ம அவுட்புட் பண்ணலாம். இதுக்கு மேலே வெளியிருந்து கொஸ்டின்ஸ் வரவே வராது, கண்டிப்பாக இதுக்குள்ளே இருந்தால் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். ஓகே, கவனமாக இதை ஞாபகம் வச்சுக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.